அவள கஷ்டப்படுறோம் இதோட கிடந்து இதாக ஒரு கண் நித்திரே இல்லை. தாமங்களில் 2-3 மணிக்கு வந்து அள்ளி கொண்டு போயிடுவாங்க. இதுதான் ஜாழ்ப்பாண நூலகம், காட்டன் பாருங்க. பட்டிக்கு வேண்டி வீட்டடையை வச்சு புஞ்சையடை தாலி அடையை வச்சு தான் இதை செய்கிறோம். அந்த கடை இன்னும் துறக்கல, இந்திய தூதரகமாக சொல்லி நிற்கிறேன். புடிவட்டு தூக்கெல்லாம் போட்டவங்க ஆக்கல. இது பாடசாலை மாதிரி கிடக்கு. இப்போ வந்தாங்கன்னா 500-1000 மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ நாம் கடலில் போய் மீன் பிடிச்சா அது எங்களுக்கு அண்டண்டாட எங்களை இது போகும். இது 8 மாதம் மட்டும் இதை பார்த்து கொண்டு நாங்கள் இருக்கணும். அப் இந்த ஸ்கோப்பால் வச்சு பார்த்தா தான் அந்த இது தெரியும். ஓ உறவுல வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கே.எஸ். சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் சொன்னால், இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் கச்சேரி என்ற இடத்துல இருந்து நான் இப்போ நாவட்குடி என்ற இடத்துக்கு போய் கொண்டிருக்கேன். என்னத்துக்குன்னு சொல்லி தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க, அதாவது கடலட்டை. ஜாழ்ப்பாணத்தில் பார்க்க போனீங்க சொன்னால் கடலட்டை என்றது நான் இதுவரைக்கும் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன், இதுவரைக்கும் நான் கடலட்டை என்றது பார்த்ததே இல்லை. எனக்கும் நிறைய நாளாக பார்க்கணும்னு ஆசை. 2 மணி நேரங்களுக்கு போயிருக்கேன். போய் திரும்பி வந்தால் தான் மிச்சம் வேணும்னு சொன்னால் நிறைய இடங்கள்ல இல்லை, ஆக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கரசி மட்டும் எடுக்கவே இல்லை. இப்போ பார்த்து சொன்னால் நாவட்குடியில் ஒரு இடத்துல கடலட்டை வளர்க்கினவாம். இப்போ அங்கே போகிறேன் நான். அங்கே போய் அதை எப்படி வளர்க்கினோம், என்ன மாதிரி கிடக்கும் என்று சொல்லி நான் பார்ப்பேன். நாங்கள் கடலட்டையில் என்ன செய்யணும் என்று நான் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்களை. இப்போ நான் போகிற பாதையில் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். அடுத்தது பார்த்திங்க சொன்னால் அரியாலை சரஸ்வதி சென சமூக நிலையம் பெறும். அங்கே பார்த்திங்க சொன்னால் பர்பீனம் ஓட்டு இருக்குது, மற்ற வாசிய சாலை இருக்குது, நர்சரி இருக்குது, எல்லாமே இருக்குது. அது நர்சரி அதுக்கு இருக்கணும்னு தெரியல, அதுக்கு இருக்குது. நான் வர்வின் மச்சிக்கு விலைக்கு நான் பார்த்துருக்கேன். இதுதான் பாருங்க, இந்த விலைக்கு பக்கத்தில் தெரியும். இதுதான் அரியாலை சரஸ்வதி, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை. இதுதான் மாம்பழ சந்தி என்று சொல்கிறேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் எப்போ எடுத்துக்கொண்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 19ஆம் தேதி எடுத்துக்கொண்டிருக்கேன், 8ஆம் மாதம். விகார கட்டிகளை பார்த்துருக்கீங்களா நாவக்குழியில்? எனக்கு ஆச்சரியமாக கிடைக்கும். என்னடா நாகக்குடியில் விகாரி உண்டு, இருக்கு. ஸ்ரீ சமித சுமண விகாரியாம் இதை பேர். அது கை கிழக்கு. இப்போ நான் இதை நிப்பாட்டி கூகுள் மேப்பருக்கு பார்த்துட்டு வரேன். இல்லைங்க, நாங்கள் போக வேண்டிய இந்த பாதை சரியோ இந்தா இந்த பாதைக்கு நாங்கள் போகணும். நான் மாறி இங்கே வந்துட்டேன் பாருங்க. திருப்பி கொண்டு சந்தி தாண்டும் போது எது கிட்ட பாலமே தாண்டது வெளியோ அவ்வளோ அழகாக இருக்கான் சொல்லி. குழி பாலம் பாருங்க, முல்லைத்தீவு பஸ் போகுது. முல்லைத்தீவு ஜாழ்ப்பாணம் பேருந்து. பூம்புகார் கிராமம், மாதிரி கிராமம்னு சொல்லி கிடக்கு. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் அரியாளி என்ற இடத்துல நிற்கிறேன். இதுக்கு எந்த இடம் போகணும்னு சொன்னால் அதுக்காக திரும்ப போகணும்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல. அதான் கடலுக்கு போய் சேருது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடலட்டை வளர்க்குறாக்கிட்ட போய் கேட்டு சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு அண்ணா இதுக்கு அந்த கடலட்டை வளர்க்குறேன்னு சொல்கிற இலங்கை கடலட்டை. ஓ திருவா போனீங்கன்ற ஓ தந்தியார் இந்தியாவில் விரும்பி ஓ அது யாரை கேட்டாங்க உயர் ஒன்று காட்டுவாங்க. ஆ சரி அண்ணா. ஆ சரி, நன்றி அண்ணா. அண்ணா கடலட்டை வளர்க்குறவங்க என்ன கடலட்டை வளர்க்குறவையெல்லாம் ஓ ஓ இது இருக்காளே. ஆ ஸோ வீடியோ தான் அண்ணன். சரி அண்ணா, தேங்க்ஸ். இதுக்கையா? ஓ ஆ ஆக்கள் நிற்பினாமா? ஆ சரி அண்ணா. இல்லை இல்லை, இப்போ நான் வாரதுக்கு. ஆ சரி, கேட்டு பார்க்குறேன் நான். சரி, நன்றி அண்ணா. இதுக்கெல்லாம் போகணும். தண்ணி பச்சையாக கிடக்கு. என்னது ஃபேன் கொஞ்ச தூரத்துக்கு பச்சையாக கிடக்காங்கள. என்ன கடல் இது? இந்த கடலை பாருங்க, இந்த ஒரு கொஞ்ச தூரத்துக்கு பச்சையாக கிடக்கு. அதுக்கு அங்கால தண்ணி நீளமாக கிடக்கு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெயிலுக்கே பச்சையாக தான் தெரியும். இது பார்த்துக்க சொன்னால் அந்த கொஞ்சத்தில் மட்டும் பச்சையாக கிடக்கு. இதுதான் நினைக்கிறேன் பாருங்க.
அண்ணா இது கடலட்டை வளக்குற இடமே தான் கடலட்டை வளக்குறது இதா யாரை வளக்குறது அண்ணா வீடியோ எடுக்கலாமா வீடியோ வீடியோ சொல்லுங்க விளக்கம் அதில் பற்றி அதை விளக்கம் சொல்லுவீங்களா சும்மாங்க சொன்னா சரியான இப்போ அந்த அண்ணா கூட போறேன் நான் படையெல்லாம் போகணுமா கணதரம் போகணுமாண்ணா அது இல்லையா அதான் பக்கத்தில் நான் இருக்கேண்ணா அண்ணா சொல்லி தர போயிருக்காங்களே என்னென்ன இங்க மட்டும் தான் இருக்கேண்ணா கடலட்டை கடலட்டை இங்க மட்டும் தான் இருக்கு இளங்கபூரா இருக்கு ஆனா இங்க அந்த ஒரு வகையான கடலட்டை தான் இருக்கு அந்த சாண்ட்பிஷன் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கு இன்னும் இருக்கு ஆனால் இந்த சாண்ட்விச் தான் வந்து இங்கே அந்த மார்க்கெட் கூடின என்னடா இது நாங்க சின்ன குஞ்சில இருந்து எடுத்து 8 மாசம் மட்டும் இதை வளர்த்து இது செய்யணும் 8 மாசம் இதோட அறுவடை செய்வோம் இப்போ நாங்கள் போட்டு 5 மாசமாக போகுது 5 மாசம் இன்னும் 3 மாசம் இது இருக்கு இருக்கு இப்போ வளர்த்து கொண்டு இருக்கிறோம் ஆரம்பத்தில் கடலுக்கே இருக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்திட்டையும் இருந்து எடுக்கிறோம் எடுக்கிறோம் ஆனால் சட்டத்தின் படி பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்திட்ட இருந்தால் எடுக்கணும் நீங்கள் எவ்வளோ இதுக்கு வளர்க்குறீங்க எத்தனை கடல் அட்டை இருக்கியா இதுக்குள்ள ஒரு 10,000 கடல் அட்டை இருக்கு 10,000 ஓ இவ்வளோத்துக்கு எவ்வளோ செய்கிறீங்க நீங்கள் இப்போ நாங்கள் இப்போ ஒரு 5 மாசம் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓ என்ன வந்தது இது இந்த ஆக்கள் வேறு ஆக்களோட தொடர்பு எடுக்க அப்போ அவங்க சொன்னாங்க இப்படி இப்படி இருக்குது இதால் கொஞ்சம் வருமானம் வரும் உண்டு இப்போ நீங்கள் என்ன வித்து கொடுத்துருக்கீங்களா அறுவடை செய்து இல்லை இல்லை இன்னும் அறுவடை செய்ய இன்னும் 3 மாசம் இருக்குது அறுவடை செய்ய ஓ இந்த கடலை என்னத்துக்கு அப்படி பயன்படுத்துகிறாரு இது வந்து சைனா தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சாப்பாட்டுக்கு இலங்கையில் எங்கட தமிழர் சாப்பிட்றே இல்லை சிங்களவரும் சாப்பிட்றே இல்லை அங்கே அந்த பேராக்கள் சாப்பிட்றாங்களோ தெரியும் பெரிய பெரிய அந்த கொட்டல் அதுகள் அசையாதானே
same, eh? Listen, Farang, we are on the cuddle at there. I have a lot of people who are in the world. This is sandwich. This is a sandwich. இதா எங்களுக்கு நல்ல தோழில் ஆனா கொஞ்சம் இதுகளால கொஞ்சம் கரைச்சலா இருக்கு இந்த கள்ளரவங்க இதுக்குள்ள இறங்கி களவு கண்டு இருக்கிறாங்க இதுக்கு இதோண்ட ஒரு தொழிலா செய்யறாங்க இந்த நாங்க இது செய்து சாமங்கள்ல 2-3 மணிக்கு வந்து அள்ளி கொண்டு போயிடுவாங்க இரவுல அதால தான் எங்களுக்கு ஒரே இது நாங்க முதலிட்ட விட்டும் முதலிட்ட புடிப்போமான்னு தெரியாம கிடக்கு மற்றபடி இது நல்ல தொழில் இந்த கள்ளரால தான் எங்களுக்கு பயமா கிடக்கு போட்டத்திலே இருந்து இந்த எல்லா பண்ண வழியிலையும் களவு தான் நடக்குது இதுக்குண்ட ஒரு கோஷ்டி தெரியுது இதுக்குள்ள வந்து இப்போ ஒரு ஜிப்ரியன் இதுக்கு ஒரு 25 பண்ண வரும் என்ன அந்த அதுகளை தான் அது குடிச்சு ஒன்றுமே போடுற இல்லை நாங்கள் பராமரிச்சா சரி எங்களை பிரச்சனை இது நல்ல ஒரு அரசாங்கம் எங்களுக்கு நல்ல ஒரு இது திட்டத்தை தந்திருக்கு ஆனால் இந்த கள்ளரால் எங்களை இது உங்களுக்கு வாழ்வாதாரங்களுக்கு அழிக்க போகுது நடவடிக்கைன்னா அவங்க கள்ள டைமில் வந்து எடுத்துக்கொண்டு போகிறாங்க புடிவட்டு தூக்கலாம் போட்டவங்க ஆக்களை ஆ வேண்டாம் வட்டிக்கு வேண்டி வீட்டடையை வச்சு புஞ்சையில தாலி அடையை வச்சு தான் இதை செய்கிறோம் அப்போ வந்து லேசாக களவெடுத்தோடு போய்க்கு எங்களுக்கு சரியாக எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுரும் அதான் நாங்கள் இப்போ எங்களோட கடல் அமைச்சரோடையே இதை போ இது சம்மந்தமாக கதைக்கிறது இந்த கள்ளருக்கு ஏதாவது முடிவெடுக்க சொல்லி ஏண்டா இதாக போயெல்லாம் கண்மொழித்து காவல் காக்கிறோம் மற்றது இதுக்குள்ள முதலிட்ட விட்டு இருக்கிறோம் அப்போ வந்து அவன் லேசாக களவெடுத்தோன்னு போனால் சரி எங்கட இது அடுத்த வருஷம் இதை விட்டுட்டு போய் வீட்டில் இருக்க வேண்டியான் ஆனால் நல்ல ஒரு திட்டம் அரசாங்கம் எங்களுக்கு எங்களை முன்னேற்றத்துக்கு தந்திருக்கு இதுதான் ஒரு பிரச்சனை நீங்கள் மற்ற வேறு தொழிலுக்கு போகிறேன் மீன்பிடி தொழிலுக்கு மீன்பிடி தொழிலுக்கும் போகிறோம் நாங்கள் இப்போ இந்த திட்டத்தோடு அதெல்லாம் நிப்பாட்டிட்டோம் வேண்டாம் இதை விட்டுட்டு போனால் நாங்கள் நிற்கியே களவெடுக்கிறாங்க நாங்கள் இல்லாட்டிக்கு நெட்டையே அண்டையை கிளப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க நெட்டையே கிளப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க அடைச்சு எல்லாம் புதுசாக அடைச்சு தாட்டு கிடந்த அப்படி அடைச்சினாங்க நெட்டு அதையே கிளப்பி எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க அடைச்சு அண்டு இரவு
எங்கள வீடு அங்க குருநாள்ல இருக்கு. அங்க இருந்து வாரு அறுவடை செய்து கொடுத்தாக்கள அந்த பண்ணக்காரன் கொடுத்துருக்கணும். அறுவடை செய்து அந்த பண்ணக்காரன் மற்ற அந்த அந்த பண்ணாள் எல்லாம் அறுவடை செய்துட்டு என்ன இருப்பினமோ அடிபடுவாங்க. இது இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எல்லா வியாபாரியும் போட்டி போட்டு எடுக்கிற சாமான் இது. கொஞ்சம் அதான் எங்களுக்கு அந்த இப்படியான இதுகள் இருக்க கூடாதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏண்டா அவ்வளவு கஷ்டப்படுறோம் இதோட கடந்த இதாவது ஒரு கண் நித்திரே இல்ல. எந்த இதில் பார்க்கலாம் நான் சார் காத்தாருமா இதுக்கு மூணு பேர் சம்பளத்துக்கு மூன்று பேரா? அப்போ அவைகளுக்கு சம்பளமே மாசத்துல ஒரு ஆளுக்கு 45,000, இரவுல நிக்கிற ஆளுக்கு 30,000, மற்ற 29,000 நிக்கிற ஆளுக்கு 45,000 கொடுக்குறோம். சாப்பாடு மூன்று நேர சாப்பாடு. அப்போ நாம் அது இது செய்தும் எங்களை இதை வந்து வாழ்வாதாரத்தை சுரண்டாக்கள் தகுந்த தண்டனை கொடுக்கணும்னா எங்களுக்கு இது ஏண்டா அவங்க என்னண்டு வந்து களவெடுக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கு. இப்போ இதுக்கு எங்களை பொண்ணைக்க மூன்று தரம் வந்து களவெடுத்துட்டு போயிட்டாங்க. மூன்று தரம் ஓ வந்தாங்கடா 500,000 எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அதான் எங்களுக்கு சரியான இதாக கிடக்கு. இப்போ நாம் கடலில் போய் மீன் பிடிச்சா அது எங்களுக்கு அண்டண்டாட எங்களை இது போகும். இது 8 மாதம் மட்டும் இதை பார்த்துக்கொண்டு நாங்கள் இருக்கணும். அப்போ 8 மாதத்துக்குள்ளேயும் இவங்க வந்து கொண்டு போனாங்கன்னா இந்த நெட்டுக்கும் இந்த கொட்டிலுக்கும் தான் நாங்கள் காவலுக்கு இருப்போம். உள்ளுக்குள்ள ஒன்றும் இருக்காது. குட்டி போடா குஞ்சு பொறிக்கும். ஆனால் குஞ்சு பொறிச்சா இதுக்குள்ள இருக்காது. அது அந்த இதுக்கு போய் வேறு இடத்த இருந்துட்டு அதெல்லாம் திருப்பி குஞ்சு இது செய்யும். ஆனால் அந்த பண்ணைக்க குஞ்சு பொறிக்கும். பொறிக்கா அந்த சினை அப்படியே நீரோட போய் வேற ஒரு இடத்த தான் அந்த சினை இது செய்து குஞ்சு இருவாங்க. இல்லை இல்லை அந்த நெட்டு அது என்னன்னு சொல்கிறது இந்த ஸ்கோப்பால வச்சு பார்த்தா தான் அந்த இது தெரியும். ஓ அவ்வளவு இந்த கண்ணுக்கே தெரியாத அளவு தான் அதோட இது கரு. அப்போ அது அப்படியே நீரோட எடுபட்டு போய் தினைக்கேத்த இடத்துல அப்படியே இது செய்த அப்புறம் தான் கொஞ்ச காலத்தால் குஞ்சா உருவாகும். என்னங்க குஞ்சு வர்றது தெரியாது எங்களுக்கு? தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும் இன்னும் சீசனுக்கு தான் இந்த குஞ்சு விழுகிறான்னு. என்ன குஞ்சட்டையா? குஞ்சட்டை தான் குளிச்சு இதுகளுக்கு இவங்கட்டையும் வேண்டி மற்ற நாங்கள் ஆக்கள்கிட்ட குளிக்கிறாக்கிட்ட வேண்டியும் போட்டு. நன்றி. சரி ஓகே. நன்றி நன்றி அந்த போயிட்டு அங்க வா. ஒருவேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கடலுக்கு போய் அந்த கடலை பார்த்துட்டு வந்து நாங்கள் அந்த அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தகவல் சொல்லியிருப்பார். உண்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா தொழிலையும் கஷ்டங்கள் இருக்குதான். ஆனால் நான் சொன்னால் இந்த தொழில் செய்கிறது தான் கஷ்டம் இல்லைன்னு சொன்னால் தாங்க மீன் பிடிச்சிட்டு வர கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வரணாங்க. அதோட இப்படிக்கே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கா. இருந்தாலும் இந்த திருட்டு பிரச்சனையால் தான் தாங்க கஷ்டமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தார். கேட்க ஒரு கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கும். என்ன சொன்னால் தாங்க மினக்கடை வளர்க்குற 8 மாதமாக இருக்கணும் இதுக்கு காவலாது கொண்டு. அந்த 8 மாதம் காவலாது இருந்த அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவிழா வந்து இடவட இடவா கலவரத்தின் போன அப்புறம் எப்படி இருக்கும் அவளுக்கு வீடு பார்க்குற உங்களுக்கு ஏதாவது வழிமுறைகள் அதாவது ஐடியாக்கள் தோன்றுச்சுன்னு சொன்னால் எங்கள் கொமெண்ட்டில் சொல்லுங்க. நான் கனவு சொல்லுங்க சிசிடிவி போட்டு சொல்லி சிசிடிவி போட்டுற அளவுக்கு அவளுக்கு வசதி இருக்கும்னு சொல்லி தெரியலை எனக்கு. அந்த அண்ணாங்களுக்கு நான் வந்து சொல்லணும். நான் வந்து கேட்டுறான் ஆனால் கடலிட்ட வாங்கணும்னு சொல்லி கேட்க ஏதோ எல்லாம் சிரிச்சு வைக்கப்பட்டு கொஞ்சம் இதெல்லாம் இப்போ சொல்லிச்சுனா சரி வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லி போட்டு படகுலாம் கூட்டினே காட்டினேன். எல்லா நன்றி சொல்லிக்கொள்கிறேன். ஓகே வளர்ந்து இப்படி பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேவ் பண்ணுங்க. அது மட்டும் நான் கேஎஸ் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சீ டாட்டா பாய் பாய். சரி நான் வாரேன் அண்ணே. நன்றி அண்ணே.
அவரோட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க கடலட்ட பாத்துட்டு வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கோம். நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. உண்மையாவே நான் இப்ப முதல் தடவையா கடலட்டையை பாத்துருக்கேன். நான் போட்டோக்கெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு தான் முதல் தடவையா பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கும். இது எந்த சந்திக்கு போகுது? கொழும்புத்துறையா? அப்பா இல்ல, நான் ரோட்டை இதை மாறி வந்துட்டேன். இது கொழும்புத்துறைன்ற இடத்துல நிற்கிறேன் நாங்கள் இப்ப. சரி, இதுக்காக இப்போ இது எந்த ரோட்டு? கொழும்புத்துறை வீதி ஜாழ்ப்பாணம். ஜாழ்ப்பாணம் போகும் தானே? போவோம். கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயம் பாடசாலை. நாங்கள் அப்படியே கொழும்புத்துறை உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் உங்களுக்கு அணில் 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 முன்னுக்கு போயிட்டு சொல்ல பின்னுக்கு ஓடி வந்துடும். அதான் பயம் நசிவற்றும் சில்லுக்க. என்ன இது? சுண்டுக்குழி கேர்ள்ஸ் ஸ்கூல் பாடசாலை. அட, சுண்டுக்குழிக்கு தான் வந்துட்டேன். நாங்கள் பார்த்துருங்களா, சுண்டுக்குழி பாடசாலை பார்த்து வைங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறங்க சென்ட் ஜான்ஸ் காலேஜ் ஜாழ்ப்பாணம். எந்த பெரிய பாடசாலையானு சொல்லி பெட்டி வட்டம் தான். இது மட்டும் பாடசாலை தானே அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னதால் நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஜாழ்ப்பாணம் நூலகம் இருக்குது தானே, நூலகம் எல்லாம் போய் போகலாம். நூலத்தில் போய் தான் போவேன். உங்களை காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே நூலகம் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், அப்படி பார்க்க நீங்கள் பாருங்க. குருநகர் வீடியோவோட சேர்த்து போட்டு பண்ணிக்கிறேன் ஜாழ்ப்பாணம் நூலகம். நீங்கள் முழு தகவலோட பார்க்கணும்னு சொன்னால் ஐயோ பிசி எடுக்கணும், எங்கே வச்சு மறைச்சு எடுக்க போகிற மாதிரி இல்லை. பார்த்துனீங்களா? ஏன்னா 10 வேக்சினும் போட்டாச்சு. கோவிட் ஷீட் போட்டது இந்தியாவினுடைய வேக்சின் தான் போட்டது எனக்கு. 10 நான் போட்டுட்டேன். அதுவே மூன்றாவது வேற போகணும்னு சொல்லி சொன்னவே யாரும் தெரியும் பாரதெல்லாம் போட வேண்டிய அப்படி இதுக்கு நிலைமை. இங்கே ஜாழ்ப்பாண நீதிமன்றம் பெறும் பாருங்க, காட்டுறேன் நான் உங்களுக்கு. வெள்ளக்கோடு போங்க. வெள்ளக்கோடில் வயலாக அங்கே தான் போகிறேன். ஜாழ் நீதிமன்றம் பாருங்க, இதுதான். ஃபோன் அடிக்கக்கூடாது. மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், நீதிவான் நீதிமன்றம் மட்டும் தான் வழி அதிக கிடக்கு. நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு நாங்கள் ஃபோன் அடிக்கக்கூடாது. இதுதான் மணிக்கூட்டு கோபுர வீதி பாருங்க. ஜாழ்ப்பாண இதை காட்டுறேன். இது ஒரு நினைவு தூவி தான் அதில் இருக்கிறது. இதுதான் ஜாழ்ப்பாண நூலகம். இதை காட்டுறேன் பாருங்க. உள்ளுக்க வீடியோ எடுக்கலாது. நாங்கள் அப்படி வழியில் வச்சு காட்டி போட்டு போகிறேன் நான் உங்களுக்கு. புதுசான நூலகம் ஜாழ்ப்பாணம் சொல்லி கிடக்கு. இதுதான் இதை பற்றி நான் ஏற்கனவே உங்களை நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். சென்ட்ரல் காலேஜ் ஜாழ்ப்பாணம். அப்புறம் கேட்டு இருந்தவர் என்ன சென்ட்ரல் காலேஜை காட்டு சொல்லி போறங்க வர உங்களை காட்டுறேன் நான். பார்த்தீங்கன்னா இஞ்சால் ஒரு பெட்டி ஒரு பில்டிங் தான் ஜாழ்ப்பாணம். இப்போ இதுதான் ஜாழ்ப்பாணம் மிக உயரமான கட்டடம். இப்போ அந்த கட்டடம் இன்னும் துறக்கல. இந்திய தூதரகமாக இதை சொல்லி நிற்கிறேன். இதான் மணிக்கூட கோபுரம். இதை நீட்டாக ஆக்கினோம். உங்களால் சென்ட்ரல் காலேஜை காட்டி போட்டு போகிறேன். சென்ட்ரல் காலேஜ் பாடசாலையை தாங்க. இதுதான் ஜாழ் மத்தியாலூரி. மத்தியாலூரி பாடசாலை கிரவுண்ட் பாருங்க. இது பாடசாலை மாதிரி கிடக்கு. பெரிய மால் மாதிரி கிடக்கு பாருங்க. அப்படி வழியாக இருக்குது. இந்த முன்னுக்கு இருக்க பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தருங்க. ஜெஸ்னா சென்ட்ரல் காலேஜ் வேறு இல்லை. இதுக்காக போனாலும் நாங்கள் ஜாழ்ப்பாணம் நூலகத்துக்கு போகலாம். நெக்கையில் எனக்கு அது ஞாபகம் புரியல. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுப்பிரமணிய பூங்கா. உங்களுக்கு விட மாட்டேன் இப்போ கொரோனா காரமாக விடையில. நான் நெக்கிறேன் அந்த வீடியோ கேட்டுறான் விடையில. சரியான செஞ்சுக்கோ நாங்கள் போவோம். திருப்பி அதே ரோட்டை காட்டப்படுறேன் நிப்பாடுறேன் நான். முன்னூறு பிறகு இஞ்சால இடக்கை பகல் இருக்கிறது வேம்படி பெண்கள் உயர்தர பாடசாலை. இதுதான் இஞ்சால் பார்த்தீங்கன்னா மத்திய அலுவலகம் இஞ்சால் வேம்படி பாடசாலை. கூட பாடசாலையை காட்டி போட்டுருந்தேங்க பாருங்க. ஜாழ்ப்பாணத்துக்கு திரபடியமான பாடசாலையில் கொஞ்சம் காட்டிட்டேன். ஜெஃப்னா என்றும் கிடக்கு. அது உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் இருக்க ஜாழ்ப்பாணம் டவுனுக்கு இருக்க திரபடியமான பாடசாலைகள்.